வணக்கம் தமிழில் நிகழ்ச்சி வாயிலாக நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை பொழுதாக காணப்படுகிறது டினோயா. ஆகையால் இந்த ஆன்மீகம் சம்பந்தமான சில விடயங்களை பார்க்கலாம். இன்று நாங்கள் பார்த்தால் டினோயா, இந்த உலகத்தில் பார்க்கின்ற பொழுது நாங்கள் வந்து நாகரிக யுகத்தில் இருக்கின்றோம். இந்த நாகரிக யுகத்தில் வந்து இந்த நாகரிக மோகங்களால் ஆட்கொள்ளப்பட்டு இந்த இறை சிந்தனை என்பது வந்து ஓரளவுக்கு வந்து குறைந்து கொண்டு சொல்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏதாவது துன்பம் வந்தால் மட்டுமே இறைவனை நாடி செல்கின்ற நிலைமை தான் நாங்கள் இப்பொழுது பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லது கோயிலுக்கு சென்று தேவாரம் படிப்பதை ஒரு வெட்கமாக பார்க்கின்ற ஒரு நிலை, அல்லது தேவாரம் படிப்பவர்களை ஏளனமாக பார்க்கின்ற ஒரு ஒரு துன்பகரமான ஒரு நிலை இருப்பதை நாங்கள் சில இடங்களில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. யாராவது வந்து தேவாரம் படித்து கொண்டு சென்றால், அல்லது தேவாரம் பதிகங்களை பாடினால் அவர்களை பார்த்து எள்ளினாக்கி ஆடுகின்றவர்களும் இருக்கிறார்கள். உண்மையில் வந்து அவர்கள் அது இறைவனுக்கு செய்கின்ற ஒரு ஆன்மீக பணியாக இருக்கிறது. இவ்வாறான பணிகளைத்தான் முன்னைய நாட்களிலே எல்லோருமே செய்து உலகத்திலே வந்து பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தார்கள். அதே நேரத்தில் சந்தோஷமாகவும் சுபீட்சமாகவும் இருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் இன்று பாருங்கள், எப்பொழுது பார்த்தாலும் பரபரப்பு, எப்பொழுது பார்த்தாலும் பிரச்சனை, எப்பொழுது பார்த்தாலும் ஒரு நிம்மதியற்ற நிலைதான் காணப்படுகிறது. இதற்கு காரணம் வந்து நாங்கள் இறைவனை நாடாமை. அதே நேரத்தில் இறைவனை நினைத்தாலே போதும், இறைவன் வந்து எங்களுக்கு எப்பொழுதுமே அருள் பாலிப்பார். உள்ளம் முறைகின்ற கோவில் ஆலயம் என்று கூறுவார்கள். அதாவது நாங்கள் வந்து எங்களுடைய மனதிலே வந்து உள்ளத்தில் கோயில் கட்டி இறைவனை வழிபட்டாலே வந்து இறைவன் எங்களிடத்திலே வந்து குடிகொண்டிருப்பார் கூறுவார்கள். ஆலயங்களுக்கு செல்ல முடியாது, வேலைப்பழு வாரெல்லாம் கூறுவார்கள். உண்மையில் இது ஒரு புறம் இருக்கு, இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் நாங்கள் வந்து கோயில்களுக்கு செல்ல முடியாவிட்டாலும் வீட்டிலே இந்த ஆன்மீகம் தொடர்பான விடயங்களை வந்து வீட்டிலே இருக்கக்கூடிய ஏனையவர்களுக்கும் சொல்லி, அதே நேரத்தில் குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்கு வந்து சிறு வயதிலிருந்தே இந்த ஆன்மீகம் பற்றி வளர்க்கக்கூடிய வழிமுறைகளை பழக்கி கொடுக்க வேண்டும் இல்லையா? உண்மைக்குமே வந்து நீங்க சொன்னது போல நல்லா, இந்த நாகரிகம் மாற மாற வந்து எங்களுடைய மக்களும் வந்து என்ன செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், தங்களுடைய அந்த இறை சிந்தனைகள், இறைவனை வந்து அந்த போதிக்கிற தன்மை என்பது வந்து குறைவடைந்து செல்கின்றது. எனவே வந்து நாங்கள் என்னதான் எங்களுக்கு வந்து சில பேர் வந்து பிரச்சனைகள் வந்தால் தான் இறைவனை நாடி செல்கிறார்கள், பிரச்சனைகள் வந்தால் தான் இறைவனை துதிக்கிறார்கள், இறைவனுக்கு வந்து ஏதாவது திருவிழாக்களோ அதுகளோ வந்து செய்கிறார்கள். என்ன இறைவனுக்கு வந்து நான் திருவிழா செய்தால் தான் இறைவன் வந்து என்ன நல்லா வைத்திருப்பான்ன்ற ஒரு எண்ணத்தோட கூட சில பேர் வந்து செய்கிறாங்க. எனவே நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், எப்பவுமே இறைவனை வந்து நாங்கள் இறைவனோடு ஒன்றாக இருக்க வேண்டும். காலையில் அதிகாலையில் எழும்பி நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இறைவனை துதித்துட்டு தான் நாங்கள் அடுத்த வேலைகளை செய்ய வேண்டும். தொடர்ந்தும் இது சம்பந்தமாக நாங்கள் கதைக்க போறோம். நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியை பார்க்கலாம். மதம் சார்பான நட்சத்திரை பகுதிகள் உங்களுக்காக இணைந்து கொள்ளுங்க. விக்னராஜ நமஸ்தேஸ்து கௌரி ஹிருதய நந்தன விக்னம் வ்யபோக்ய கார்யேஸ்மின் நிர்விக்னத்வம் ப்ரசீதமே. எல்லாம் வல்ல இறை இன்பப் பேரொருளை விதந்து வியந்து அனைத்து அன்பர்களுக்கும் பேரொருள் நிறைய வேண்டுமாக பிரார்த்தனைகள் செய்து கொண்டு, விநாயகப் பெருமான் கலியுகத்தில் பேசுகின்ற தெய்வமாக, வினைகளுக்கு பொறுப்பானவராக விக்னகர்தா விக்னஹர்தா என்கிற இரண்டு பெயரோடு இருக்கிறார். விக்னஹர்தா என்றால் விக்னங்களை ஏற்படுத்துபவரும் அவரே, விக்னஹர்தா என்றால் விக்னங்களை களைபவரும் அவரே என்பது அதனுடைய பொருள். இந்த விநாயகப் பெருமானை வழிபடாத விடத்து ஒரு செயலை தொடங்கினால் அந்த செயலிலே தடங்கல்கள் வரும். முப்புறம் மறை செய்வதற்காக சிவன் ரதமேறி புறப்பட்ட பொழுது அந்த ரதத்தினுடைய அச்சாணியை உடைத்து விடுகிறார் விநாயகப் பெருமான். எனவே அங்கே நாரதரை சிவபெருமான் தூதனுப்புகிறார். எதற்காக இப்படி செய்தார்? பிள்ளையாக இருந்தாலும் தந்தை மகனுக்கிடத்திலே அவர்கள் வளர்ந்து விட்டால், தோளுக்கு மேல் வளர்ந்து விட்டால் தோழன் என்று சொல்லுவார்கள். தந்தை மகனாக இருந்தாலும் இடையிலே ஒருவர் இருந்து அவர்களிடத்திலே சமரசம் பேசுவார். ஒரு குடும்பத்திலே தாய் அந்த பொறுப்பை வகிப்பார். ஒரு ஆண் மகன் வளர்ந்து விட்டால், தோளுக்கு மேலே வளர்ந்து விட்டால் தந்தைக்கும் மகனுக்கும் இடத்திலே ஒரு திரை விழுந்துவிடும். அந்த திரையை நீக்குகின்ற ஒரு சக்தியாக தாயானவள் இருந்து கொண்டு தந்தைக்காக வேண்டி தாவன் தனையனிடத்திலேயும், தனையனுக்காக வேண்டி தந்தையிடத்திலேயும் ஒரு சமரசம் பேசுகின்றவளாக தாய் இருப்பார். இங்கே நாரத மகரிஷி அந்த பணியை ஏற்றுக்கொண்டு விநாயகரிடத்திலே போய் கேட்கிற பொழுது, என் தந்தையாகிய பரமசிவனே எனக்கு வரத்தை கொடுத்தார், யார் எச்செயலை செய்ய தொடங்கினாலும் என்னை வணங்கிவிட்டே ஆரம்பிக்க வேண்டும், அவ்வாறு வரம் கொடுத்து அவரே அதனை மறந்து விட்டார், அதனை அவருக்கு உணர்த்தவே நான் இவ்வாறு செய்தேன், அதற்கு என்ன பிராயச்சித்தம் கணேசா என்று நாரதர் கேட்ட பொழுது,
அவருடைய தலையை கொண்டு வந்து என் முன்னால் சிதற அடித்து உடைப்பாயாக என்று நாரதருக்கு சொல்கிறார். நாரதர் கலங்கி போய் பரமசிவனிடத்திலே போய் உங்கள் தலை வேண்டும், உங்கள் தலையை கொண்டு வந்து தன் திருமுன்னை உடைக்க வேண்டும் என்று விநாயகர் வேண்டுகிறார் என்று சொல்ல, இந்த சிவனானவன் தன்னுடைய தலையின் வடிவத்தில் இருக்கின்ற தேங்காய், நாளிகேரம் என்கிற தேங்காயை உருவாக்கி கொடுத்தாராம். சிவனுக்கு மூன்று கண் என்பது போல இந்த தேங்காய்க்கு மூன்று கண், ஜடாமுடி போல தேங்காய்க்கும் அந்த நுனிகிலே அந்த குடுமி போன்று இருக்கும். அவ்வாறு இருக்கிற தேங்காயை கொண்டு வந்து சிதறு அடிக்கின்ற அந்த வளமை எங்களுடைய அந்த புராண வரலாறுகளின் அடிப்படையிலே எங்களிடத்தில் இன்றளவும் இருக்கிறது. பயணங்கள் செல்கிற பொழுது வழியில் இருக்கின்ற விநாயகப் பெருமானுடைய சன்னிதானங்களில் இறங்கி இந்த சிதறு தேங்காய் அடிப்பார்கள். இது விநாயகருக்கும் உரிய இன்னும் ஒரு சிறப்பு வழிபாடு. குட்டி வழிபடுகிற தோப்புக்கரணம் போடுவது போல சிதறுகாய் அடித்து வழிபடுகிற வழிபாடு இந்த விநாயகப் பெருமானுக்குரியது. அதுபோல ஆலயங்களிலே தேர் உற்சவம் நடக்கிற பொழுது தேரிலே சுவாமியெல்லாம் ஏற்றி அந்த சுவாமியெல்லாம் அலங்காரம் செய்து கட்டிய பிறகு அந்த விநாயகரை குறித்து, அதாவது முப்புறமெறி செய்த அச்சிவன் உரைரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா என்று திருப்புகளிலே சொல்லப்பட்டவாறாக அந்த சிவனுக்கு இத்தகைய தரங்களை கொடுத்ததினாலே அந்த ரதமானது எந்த விக்னங்களுமின்றி ரதாரோகணம் தேர் திருவிழா நடைபெற வேண்டும் என்று விநாயகரை குறித்து அந்த சிதறுகாய் அடிப்பார்கள். அதுபோல நீண்ட பயணம் போகிறவர்கள் அந்த தேங்காயை வாங்கி சிதறுகாய் அடிப்பார்கள். உண்மையிலே இந்த சிதறுகாய் அடிக்கிறதுனாலே அவர்களுடைய பயணம் தடங்கள் இல்லாமல் இருக்கிறதா என்று கேட்டால், அந்த நம்பிக்கை அந்த பயணத்தின் தடங்கல்களை ஏற்படுத்துகிறது. ஒரு பயணம் போகிற பொழுது ஒரு உண்டியலிலே நாம் ஒரு பணத்தை இட்டு விபூதி பூசி நாங்கள் செல்கிற வாகனத்துக்கு அந்த பாதுகாப்புகள் எல்லாம் செய்து போகிறோம் என்றால் அது எங்களுடைய நம்பிக்கை. பாருங்கள், நாம் ஆகாய மார்க்கமாக பயணிக்கிறோம். ஒரு நாட்டுக்கு யாரை நம்பி பயணிக்கிறோம்? யாரோ முகம் தெரியாத ஒரு பைலட் என்று சொல்லப்படுகிற விமான ஓட்டியை நம்பி எம் உடல் பொருள் ஆவி பெருமதியான சொத்துக்கள் இவற்றையெல்லாம் ஒப்படைத்து விட்டு அந்தரத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தரை மார்க்கமாக கூட இல்லை, ஆகாய மார்க்கமாக. இவ்வாறு முன்பின் தெரியாத யாரோ ஒரு அந்நியனாக இருக்கின்ற ஒருவரை நம்பி எம் உடல் பொருள் ஆவியை ஒப்படைக்கிற பொழுது எம்மோடு எம் சமய மரபிலே முதல் முதல் தெய்வமாக வணங்கப்பட தக்க இடத்திலே இருக்கிற விநாயகப் பெருமானை நம்பி அந்த பயணம் ஆரம்பிப்பதற்கு முன்பு இவ்வாறு செய்கின்ற அந்த ஐதீகம் என்பது எங்களுடைய சைவத்தமிழ் மக்களிடத்திலே காணப்படுகிறது. இந்த சிதறுகாய் அடிக்கிற பொழுது, அதாவது ஒரு கர்ப்பம் அடையக்கூடிய நிலையிலே இருக்கிற பெண்கள் இந்த சிதறுகாய் அடிக்கக்கூடாது. இது எப்படி என்றால் சாஸ்திரம் அல்ல, இது சம்பிரதாயம். ஏனென்றால் அந்த கர்ப்பத்தை தாங்க வேண்டிய பெண்ணானவள் இந்த சிதறுகாய் அடிக்கிற பொழுது அந்த உடலிலே அதிர்வுகள் வந்து அவள் கர்ப்பத்திலே ஏதேனும் அசம்பாவிதம் நேர்ந்துவிடக்கூடாது என்பதற்காக பெண்கள் இந்த சிதறுகாய் அடிக்கின்ற வழிபாட்டினை செய்யக்கூடாது என்று எங்களுடைய மூதாதையர்கள் வைத்தார்கள். அனைத்தையுமே சாஸ்திர ரீதியாக நாம் பார்க்க வேண்டும் என்பது அல்ல, சம்பிரதாய ரீதியாக சமூக ரீதியாக பல்வேறுபட்ட காரணங்களின் அடிப்படையிலே மூதாதையர்கள் வைத்த அந்த ஆற்றுப்படுத்தல் அதுதான் வழிபாடு. அந்த வழிபாட்டு மரபுகளை எல்லாம் நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். அதிலே ஐயுற்று கேள்வி கேட்கக்கூடாது. கேள்வி கேட்டு உண்மையை அறிந்து கொண்டால் பரவாயில்லை, ஆனால் எள்ளி நகையாடுவது போல எங்களுடைய சம்பிரதாயங்களை சடங்குகளை எல்லாம் சிலர் கேலி பேசுவார்கள். இன்றைக்கு நவீன யுகத்திலே நவீன தொழில்நுட்பங்களின் வாயிலாக சிலர் புதிது புதிதாக சிலவற்றையெல்லாம் இங்கு கடைபரப்புகிறார்கள். கந்தசஷ்டி, அதாவது சூரன் போர் நடந்தது திருச்செந்தூரிலே அல்ல, அது மகேந்திரமலை என்கிற ஒரு இடத்திலே, அது தசமி திதியிலே நடந்தது என்று கந்தபுராணத்திலே சொல்லியிருக்கிறதாக கந்தபுராணத்தை மேற்கோள் காட்டி சில பதிவுகள் எல்லாம் அண்மை நாட்களிலே உலா வருகிறதை பார்க்கிறோம். இது இவையெல்லாம் அடிப்படையற்றவை. கந்தபுராணத்தில் எங்கே சொல்லியிருக்கிறது, என்ன பாடலிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதை ஆராய்ந்து பார்க்கலாம். மாறாக இன்றைக்கு சைவ நலன் விரும்பிகள், சைவர்கள் என்கிற போர்வையிலே இருக்கிற புல்லுருவிகள் இவ்வாறு எங்கள் சமயத்தின் மீது அந்த அவநம்பிக்கை ஏற்படுத்துகிற வகையிலே சில கருத்துக்களை எல்லாம் பரப்பி வருகிறார்கள். இவற்றையெல்லாம் நாம் ஆள ஆய்ந்து நோக்கி தக்கது கைக்கொள்ள வேண்டுமாக கூறி எல்லோருக்கும் முறை இன்பப் பேரில் குறைவென்று கிடைக்க பிரார்த்தித்து நல்வாழ்த்துகளும் நல்லாசிகளும் கூறி அமைகின்றேன். ஹரஹர நம பார்வதி பதகே. இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே,
கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்வு கொள்கின்றேன். இன்று தவக்காலத்தின் மூன்றாம் நாள். ஆண்டவர் இயேசுவிடம் சில பரிசேயர்கள் கேள்வி ஒன்றை எழுப்புகின்றார்கள். உம்முடைய சீடர்கள் நோன்பு இல்லாமல் அவர்கள் எப்பொழுதும் விருந்துண்டு கொண்டாடுகின்றார்கள் என்று. அப்பொழுது இயேசு அதை ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி நோன்பு இருப்பதற்கும் கொண்டாடுவதற்கும் நன்றாக உண்பதற்கும் தவம் இருப்பதற்கும் விரதம் இருப்பதற்கும் இன்னும் நாங்கள் நல்ல உணவை மகிழ்ந்து கொண்டாடுவதற்கும் என்ன வித்தியாசம் என்பதை அவர் வலியுறுத்தி சொல்லுகின்றார். நன்றாக உணவு உண்ணுகின்ற பொழுது அங்கு ஒரு சகோதரத்துவம் பிறக்கின்றது, அங்கு ஒரு நட்புறவு பிறக்கின்றது, அங்கு நாங்கள் ஒரு நல்ல நிகழ்வை கொண்டாடுகின்றோம். இதனால் எங்கள் மத்தியிலே மகிழ்ச்சியும் நல்லுறவும் வளர்கின்றது என்று சொல்லுகின்ற பொழுது இயேசு இப்படி பல தடவைகளில் பலராலும் அழைக்கப்பட்டார். அவர் உண்பதற்கு விருந்தோம்பல் கொடுத்தார்கள். அவர் சென்ற பொழுதெல்லாம் நிச்சயமாக அவர்களை வரவேற்று இந்த இயேசுவும் அவருடைய சீடர்களோடும் சேர்ந்து அவர் மகிழ்ந்து உணவருந்தி கொண்டாடியிருப்பார். அதே வேளையிலே இயேசுவும் தன்னுடைய வாழ்வில் பல தியாகங்களை செய்து கொண்டுதான் இருந்தார். ஏழையர்களை அன்பு செய்வதனூடாக, ஒடுக்கப்பட்டவர்களுக்காக குரல் கொடுப்பதனூடாக அவரும் இந்த மக்களோடு மக்களாக தான் கலந்து கொண்டதினால் அவருடைய வாழ்விலும் அவர் விரதம் இருந்தார், நோன்பு இருந்தார். நாங்கள் கொண்டாடினால் என்ன, நோன்பு இருந்தால் என்ன, எங்களுடைய உள்ளத்திலே எப்பொழுதும் மகிழ்ச்சி இருக்க வேண்டும். நாங்கள் விரதம் இருக்கின்ற பொழுது நாங்கள் மனமு வந்து அவற்றை செய்கின்றோம். ஏனென்றால் அதனூடாக கிடைக்கின்ற பயன் எங்களுடைய வாழ்வுக்கு அருளாக கிடைக்கும் என்ற அந்த நம்பிக்கை. இறைவனுக்காக நாங்கள் இறைவன் முன்னிலையிலே நாங்கள் இதை செய்கின்ற பொழுது எங்களுடைய உடலினுடைய விருப்புக்களை நாங்கள் ஒறுக்கின்ற பொழுது எங்களுடைய ஆன்மா, எங்களுடைய உள்ளம் அது பலமடைகின்றது. இத்தகைய உயர்வான நோக்கத்தோடு நாங்கள் இந்த நோன்பிருத்தலையோ அல்லது விரதம் இருத்தலையோ கடைப்பிடிக்கின்ற பொழுது எங்களுடைய ஆளுமை, எங்களுடைய ஆன்மாவினுடைய மகிழ்ச்சி, அதனுடைய தரம், அதனுடைய பெருமதி அதிகமாகின்றது. எங்களுடைய இறை நம்பிக்கை, இறை வாழ்வு எங்களுக்கு நிச்சயமாக ஏராளமாக கிடைக்கின்றது. அதனால் இந்த நோன்பு காலத்திலும் நாங்கள் மகிழ்ந்து இருக்கின்றோம். எதை நாங்கள் உண்டாலும், எதை நாங்கள் பகிர்ந்து கொண்டாலும், அன்பொழுக நாங்கள் அதை செய்கின்ற பொழுது அதிலே நிச்சயமான அந்த நோன்பும் ஒரு கொண்டாட்டமாகவே மாறுகின்றது. இங்கு மனநிலையை தான் இயேசு சொல்லுகின்றார். நாங்கள் நோன்பு இருந்தால் என்ன, கொண்டாடினால் என்ன, நாங்கள் எங்களுடைய உணவில் பல உணவை நாங்கள் தியாகம் செய்தால் என்ன, அல்லது நாங்கள் நல்ல உணவை சிறப்பாக எல்லா விதமான சுவையோடும் நாங்கள் உண்டால் என்ன, எங்களுடைய உள்ளம் எப்பொழுதும் நிறைவோடு இருக்க வேண்டும். எங்களுடைய நோக்கம் எப்பொழுதும் நல்லதாக இருக்க வேண்டும். நாங்கள் பகிர்ந்து உள்ளுகின்ற பொழுது நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்படுகின்றதை அல்லது கிடைப்பதை நாங்கள் திருப்தியோடு உண்ணுகின்ற பொழுது நிச்சயமாக ஒவ்வொரு நோன்பும் ஒரு கொண்டாட்டமாகவே மாறுகின்றது. அத்தகைய ஒரு நோன்பை நாங்கள் கடைப்பிடிப்பதற்கு இந்த தவக்காலத்திலே நாங்கள் முயற்சி செய்வோமாக. பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இஸ்லாமிய நற்சிந்தனையினூடாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின்
வணக்க வழிபாடுகள், இபாதத்துக்கள் எப்படி இருந்தது என்பதை ரத்தின சுருக்கமாக உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து கொண்டு, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக இருந்து கொண்டு, சுவர்க்கவாதி என்று அல்லாஹ்வினால் உத்தரவாதப்படுத்தப்பட்ட நிலையில் இருந்து கொண்டு, எந்த அளவுக்கு இந்த உலகத்திலே இபாதத்துக்களை அவர்கள் நிறைவேற்றினார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது, சில நேரம் நபி அவர்கள் இரவு தொழுகையில் ஈடுபடுவார்கள் நபி அவர்கள் அந்த தொழுகையிலே அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி கண்ணீர் வடிப்பார்கள். அந்த நேரத்திலே அழுதழுது அவர்களுடைய நெஞ்சிலே இருந்து ஒலிக்கக்கூடிய அந்த ஓசை, ஒரு தண்ணீரை பாத்திரத்திலே ஊற்றி கொதிக்க வைத்தால் எப்படியான சத்தம் ஏற்படுமோ அந்த சத்தம் நபிகளாருடைய உள்ளத்திலிருந்து ஒலிக்கக்கூடிய அளவுக்கு அழுது அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி தொழுகையை நபி அவர்கள் நிறைவேற்றுவார்கள். சில பொழுதுகளில் நபி அவர்கள் தொழுவார்கள், கால்கள் வீங்குகின்ற அளவுக்கு இபாதத்தில் அதிகமாக ஈடுபடுவார்கள். அந்த நேரத்தில் சஹாபாக்கள் கேட்பார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர், இருந்து கொண்டு கால்கள் இந்த அளவுக்கு வீங்குகின்ற அளவுக்கு ஏன் சிரமப்பட்டு நீங்கள் தொழ வேண்டும், நீங்கள் வணக்கம் புரிய வேண்டும் என்று கேட்ட நேரத்திலே நபி அவர்கள் சொல்வார்கள், அதாவது அஃபலா அகூனு அப்தன் ஷக்கூரா, அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள ஒரு அடியானாக நான் இருக்கக்கூடாதா, என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தான், எனக்கு சுவனத்தை வாக்களித்திருக்கின்றான், எனவே அந்த ரஹ்மானுக்கு நன்றி உள்ளவனாக நான் இருக்கக்கூடாதா என்று நபி அவர்கள் கேட்பார்கள். அந்த அளவுக்கு வணக்க வழிபாடுகளில் ஆர்வத்தோடும் ஆசையோடும் ஈடுபடுவார்கள். ஒரு நாளைக்கு 100 தடவைகளுக்கு மேல், இன்னொரு அறிவிப்பில் 70 தடவைகளுக்கு மேல் அல்லாஹ்விடத்திலே பாவமன்னிப்பு தேடுவார்கள். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர் இருந்தாலும் பாவமன்னிப்பு தேடுவது என்பது ஒரு வணக்கம், ஒரு இபாதத். எனவே அந்த இபாதத்தை ஒரு நாளைக்கு 100 தடவைகளுக்கு மேல் நிறைவேற்றுவார்கள் என்றால், அந்த அளவுக்கு இபாதத்துக்களை நிறைவேற்றுகின்ற விடயத்தில் நபி அவர்கள் ஆர்வத்தோடு ஈடுபட்டார்கள். இரவு நேரங்களில் இரவு தொழுகையில் ஈடுபடுவார்கள், தர்மங்களை செய்வார்கள், தனக்கு இல்லை என்றாலும் இருப்பதை கொடுத்து தர்மம் செய்து வணக்கத்தை நிறைவேற்றுகின்ற பக்குவம் நபிகளாரிடத்திலே இருந்திருக்கின்றது. அதே போன்று நபிகளாருடைய மனைமார்களை கூட அப்படியான பாதையிலே, அப்படியான ஒரு அடிப்படையிலே வளர்த்தெடுத்தார்கள், பயிற்சிகளை கொடுத்தார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இபாதத்துக்களை நிறைவேற்றுகின்ற விடயத்தில், வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுகின்ற விடயத்தில் அதிகமான ஆர்வத்தோடு இந்த உலகத்திலே செயல்பட்டார்கள். மனைமார்களுக்கு தெரியாமல் கூட சில வணக்கங்களை செய்வார்கள் இஹ்லாஸோடு. அல்லாஹ்வுக்கு தெரிந்தால் மாத்திரம் போதும், அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக மாத்திரம் இரகசியமாக வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக நபி அவர்கள் இருந்தார்கள். எங்களுக்கு தெரியும், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2-3 நாட்கள் இரவு தொழுகையை கூட்டாக நிறைவேற்றினார்கள். சஹாபாக்களை பின்னால் வைத்து நபி அவர்கள் அந்த தொழுகையை நடாத்தினார்கள். அதற்கு பிறகு நபி அவர்கள் வரவில்லை, சஹாபாக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள், நபி அவர்கள் கடைசி வரைக்கும் வரவில்லை. ஃபஜ்ருடைய நேரத்திலே, சுபகு அதிகாலை தொழுகை நேரத்திலே நபிகளாரிடத்திலே சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உங்களை எதிர்பார்த்து கொண்டிருந்தோம், நீங்கள் வரவில்லையே என்று கேட்ட நேரத்திலே நபி அவர்கள் சொன்னார்கள், எனக்கு தெரியும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்கள், இருந்தாலும் நான் வந்திருந்தால் உங்களுக்கு அது கடமையாக்கப்பட்டுவிடும், உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருந்தால் உங்களால் அதை செய்ய முடியாமல் போய்விடும், அதனால்தான் நான் வரவில்லை, உங்களுக்கு தொழுகை நடாத்த வரவில்லை என்று நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே இரவு தொழுகையை கூட நபி அவர்கள் தனக்கு கடமையாக்கப்பட்ட அந்த தொழுகையாக கருதி அவர்கள் அதை நிறைவேற்றினார்கள். அதே போன்று வணக்க வழிபாடுகளை மிக கூடுதலாக நபி அவர்கள் நிறைவேற்றினார்கள். இபாதத்துக்களில் ஆர்வத்தோடு நபி அவர்கள் செயல்பட்டார்கள். இந்த உலகத்திலே எவரும் நிறைவேற்றாத அளவுக்கு அதிகமான வணக்க வழிபாடுகளை நபிகளார் நிறைவேற்றினார்கள். எனவே அல்லாஹ்வுடைய தூதை சொல்லுவதற்கு வந்தவர், அல்லாஹ்வுடைய தூதராக வந்துதித்தவர், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய வந்தவர், மக்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி எவரும் நிறைவேற்றாத அளவுக்கு இபாதத்துக்களை வணக்க வழிபாடுகளை இந்த மண்ணிலே நிறைவேற்றினார்கள். கால்கள் வீங்குகின்ற அளவுக்கு நின்று வணங்கினார்கள், அல்லாஹ்விடத்திலே பாவமன்னிப்பு தேடினார்கள், சுன்னத்தான வணக்கங்களை நிறைவேற்றினார்கள், கடமையான வணக்கங்களை கூட உரிய நேரத்தில் ஆர்வத்தோடு நிறைவேற்றினார்கள். எனவே இபாதத்துக்களை அதிகமாக ஆசையோடும் ஆர்வத்தோடும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவேற்றி இருக்கின்றார்கள் என்பதை மிக தெளிவாக வரலாற்றின் மூலம் நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். எனவே அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய நாங்கள்
கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய திருப்தியை மாத்திரம் இலக்காக கொண்டு மறுமையில் சுவன இலக்கை அடைய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வாழக்கூடிய நாங்கள் ஆர்வத்தோடும் ஆசையோடும் உள்ளச்சத்தோடும் அல்லாவை திருப்திப்படுத்துவதற்காக மாத்திரம் இபாதத்துக்களை வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றி அதன் மூலம் அல்லாவுடைய சுவனத்தை அடைவதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் துணை புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.